ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு சுத்திக்கு புடி போட போகிறோம். இப்போ அந்த புடி வந்து சுத்தி வந்து தனியாக வாங்கியாச்சு. இது வந்து ஒரு பவுன் சுத்தி. இது புடி வந்து நம்மளும் ரெடி பண்ணலாம், கடையிலையும் ரெடிமேடாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றா செட் ஆகாது. ஏன்னா இது நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இது கரெக்ட் பண்ணதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு ஒளியை எடுத்து இதை வந்து நம்ம எல்லா பக்கமும் சுற்றியும் கொஞ்சம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ இதை ரெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு செதுக்கியாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஓரளவுக்கு ஃப்ரீயாக இன்சர்ட் ஆகுது. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக இன்சர்ட் ஆகணும்னா இதை கொஞ்சம் தண்ணியில் நனைக்கணும். இந்த குச்சி ஊற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஃப்ரீயாக போகும். அவங்க ஊற வைப்போம். கொஞ்சம் தண்ணியில் இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு எடுத்து நம்ம அடுத்தது இன்சர்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே கைஸ், நமக்கு தேவையான அளவுக்கு மரம் ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம அடுத்த சுவிட்சில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதில் இப்போ அளவுக்கு ஃப்ரீயாக இறங்குது. இதை வச்சு தட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் கீழே தட்டி இறங்குற அளவுக்கு நம்ம தட்டணும். ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தட்டியாச்சு. இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே வந்திருக்கு. அந்தளவுக்கு நம்ம இதை ஃபுல்லாக கீழே இறக்கிக்கிறோம். இந்த பக்கம் வந்து இறக்கிறோம். இந்த பக்கம் நல்லா சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இறங்காது. இப்போ இந்த மேல் சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து இப்படி சுற்றி வச்சு இப்படி கட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம தட்டி அந்த ஒரு ஃப்ளாட் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடும். அப்போ தான் இந்த இருந்து இது வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இவ்வளோதான் சுற்றிக்கு பிடி போடுறது. இந்த பக்கம் பார்க்கணும்னா நல்லா ஓரளவுக்கு கேப் இல்லாமல் டைட்டாக பிடிச்சிருக்கணும். இங்கேயும் வந்து கேப் இருக்கக்கூடாது. ஃப்ளாட்டாக இருந்தால் தான் அந்த சுற்றி வந்து இதுலேருந்து கல் வராமல் இருக்கும். நீங்கள் என்னதான் லோடு கொடுத்தீங்கனாலும் இதுலேருந்து கல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இதில் வந்து ஆணி அடிக்கக்கூடாது. ஆணி அடிச்சிங்கன்னா இது பிளந்துடும், மறுபடியும் இந்த புடியும் வேஸ்ட் ஆகி போயிடும். ஆணி அடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சுற்றிக்கு பிடி போடுற ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க.